வணக்கம் நண்பர்களே, இந்த வார வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை தான் பெயிண்டிங் பண்ண போகிறோம். கீப்பில் ஒரு ஏற்கனவே கட்டியிருக்காங்க, மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணது. அதை நம்ம போன வாரம் வீடியோவில் போட்டிருந்தோம், பிளாஸ்டர் கொட்டு ஏசியனில். அதை தான் மேலே உள்ளதுலேயே எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே என்னென்னா கம்ப்ளீட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஈவனாக ஃப்ரேமரை அடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஏசியனில் கலர் வாங்கியிருக்கோம். இந்த கலரில் எந்த கலர் செலெக்ஷன் பண்ணி அடிக்க போகிறோம் அது வீடியோவில் அடிக்கிறது தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. இதுதான் பண்ண போகிறோம். இந்த கலர் ஒன்று ரெண்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேலே வந்து புதுசு, கீழே பழசு. அந்த டார்க் ரோஸ்னால் அறிஞ்சு பார்த்துருப்பீங்க, அதை பூரா ஒரே ஈவனாக ஃப்ரேமில் கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் இறக்கியாச்சு. ஏன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறனால பழசும் புதுசும் வித்தியாசம் தெரியாமல் பார்க்குறதுக்கு ஒன்றா ஃபினிஷிங் பண்ணால் கீழே மேலேயும் ஒன்றா திருடுற மாதிரி, ஒரே வீடாக திருடுற மாதிரி. அதுதான் கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் ஃப்ரேமில் அடித்தாச்சு. இப்போ ஒவ்வொரு கலர் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டுருக்கோம். மேலே அவர் கட்டுறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விநாயகர் படம் இருக்குது டைல்ஸில், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தாமரை, அது போக யானை, அந்த கும்பம் தானே இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு கலர் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டுருக்கோம். பிரித்து முடித்து கடைசியாக ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலருமே தெரியும் நீட்டாக. ஏசியனில் இது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஏசியனில் அபெக்ஸ் நம்ம இப்போ பண்ணக்கூடியது, பண்ணிக்கிட்டு இருக்குது. சரி, அதனால் இப்போ கலரை பூரா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலராக பிரித்து கொண்டு வந்துருக்கோம். எல்லாமே பிரித்து கொண்டு வந்து ஃபினிஷிங் பண்ணையில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்படி அவங்க கொடுத்த படத்துலேயே ஒன்று ரெண்டு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த படத்துல என்ன இந்த விநாயகர் படம் இதெல்லாம் தெரியல, அது நம்மளாம் இப்போ தனியாக பிரிச்சுருக்கோம். எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி நீட்டாக இருக்க பாருங்கள். கீழே மேலேயும் ஒரே இதாக இருக்க பாருங்கள். ஈவனாக எந்த ஜாயிண்ட்டும் தெரியாமல் க்ளீனாக, அதுக்கு தான் நம்ம இதை அடிச்சுட்டு ஃப்ரேமர் கீழேயும் ஒரே இதாக அந்த ஃப்ரேமர் அடித்தனால நீட்டாக கலரே ஒன்று சொன்ன மாதிரி தெரியுது பாருங்கள். நீட்டாக பார்த்தாலே உங்களுக்கு கலர் தெரியும். அவங்க கொடுத்த படத்தில் ஒன்று ரெண்டு ஆல்ட்ரேஷன் அவ்வளோதான். அந்த பர்க்குள்ள இருக்கலன்னா மேங்கோ கலர் தான் அடிச்சிருக்கோம். எல்லாம் நீட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் பழைய படத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரே மாதிரி கலர் அடித்து நீட்டாக அரைக்கி கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள். சுலபம் மோசம் இல்லை பாருங்கள். நீட்டாக மேலே பழசை பார்த்துருப்பீங்க, ஒயிட் அந்த பிளாஸ்டர் கோட்டை அடிச்சுட்டு ஃப்ரேமர் ஒரு கோட்டை அடிச்சுட்டு ரெண்டு கோட்டை அபெக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கனாலே ஒன்று சொன்ன மாதிரி தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.